Meenakshi Academy of Higher Education and Research, Asia's greatest brands, admissions open, apply online. ஹரி இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் யானை வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். கட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 98% ஒரு பக்கம் நிற்கிது. ஒரு 2% ஆதரவாளர்களோட ஓபிஎஸ் நிற்கிறார். ஓபிஎஸ்க்கு வந்து மத்திய அரசு செல்வாக்கு இருக்கு, மாநில அரசுலையும் செல்வாக்கு இருக்கு. அதனால அவர் போராடி பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் ஒரு தைரியத்தில் இருக்கார். ஒருவேளை இந்த அசைன்மெண்ட் வந்து பிஜேபி வந்து திமுக கொடுத்துருக்குமோ எனக்கு யோசிக்க தோணுது. பாஜக திமுகவோடு சேர்ந்து ஓபிஎஸ் மூலமா இதை செய்து. ஏன் நான் யோசிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, கட்சி அலுவலகம்ன்றது வந்து அவங்க மாநாடு நடத்திட்டு இருந்த நேரத்துல இவரை உள்ள விட்டுட்டாங்க. பாதுகாப்பு கேட்டிருக்காங்கல்ல, அந்த பாதுகாப்பு கொடுக்கல. அவர் வெளிப்படையாக ஒரு பெரிய ஊர்வலமா குட்டு கட்டைகளோட வர்றாங்க, லைவ் டெலிகாஸ்ட் ஆகுது. இதை போலீஸ் தடுத்துருக்கலாம். ஆனால் தவிர்க்கிறதுக்கு காரணம், இது பிரச்சனையாகணும், அதை பூட்டி வைக்கணும், ஒரு சிரமம் ஏற்படணும் அப்படின்ட்டு விளையாடி பார்க்குறாங்க. பிஜேபியோட பிளான் எப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து கால் ஊன்றணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் அதனுடைய ஊழல்கள் அவங்கள அனுமதிச்சு பார்க்குறாங்க. எப்படி இபிஎஸ் ஆட விட்டாங்களோ அதே மாதிரி இவங்க ஊழலை வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. வேடிக்கை பார்க்கறது நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க, ஆனால் நாங்கள் சொல்கிற திட்டங்களை, நாங்கள் போடுற சட்டங்களை நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதுதான் அவங்களுடைய அஜெண்டா, அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ வந்து தம்பிதுரை இந்த கட்சியை உடைக்கிறது மூலமாக அவருடைய எதிர்காலம் தான் போகும். செங்கோட்டையன் வந்து இவரோட மிகப்பெரிய சீனியர். ஆனால் அவர் ஏன் அமைதியாக இருக்கிறாருன்னா, இந்த கட்சிக்குள்ளே இருந்தால் தான் அவங்களுக்கு மரியாதை, இந்த கட்சிக்குள்ளே இருந்தால் தான் அவங்களுக்கு வாழ்க்கை. இவருக்கும் தெரியும், இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா இவருக்கு யூகா கிடையாது, காலில் விழுந்து போய் பதவியாகணும். மேல்மட்டத்திலேருந்து அடிமட்டத்திலும் உள்ள நிர்வாகிகளை எப்படி வந்து மெயின்டைன் பண்ணும், ஓபிஎஸோட பல மடங்கு பெற்றது அந்த விஷயத்தில். சசிகலாவும் தினகரனும் ஒன்று சேர முடியுமா? முடியவே முடியாது. தினகரன் வந்து தன்னுடைய தலைமையின் கீழே சசிகலா வந்து நினைக்கிறார். இப்போ அவங்களுக்கு தெரியும் ஓபிஎஸ்ஐ ஒருபோதும் நம்ப முடியாது. ஆனால் இபிஎஸ்ஐ எதிர்ப்பதற்காக ஓபிஎஸ்ஐ வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இவரும் சசிகலாவை ஒரு ட்ரெட்கார்டாக பயன்படுத்தி எடப்பாடியை மாட்டிக்கிட்டு இருந்தார். ஆக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தர் பயன்படுத்திக்கிறதுல தான் குறியாக இருந்தாங்க. ஆத்மார்த்தமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவல. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சாவித்ரி கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஓபிஎஸ் இபிஎஸ் பிரச்சனை உச்சகட்டத்தை எட்டியிருக்கு. ஒருவரை ஒருவரே மாறி மாறி நீக்கிக்கிட்டு இருக்கிற சூழல் வந்திருக்கு. ஒரே ஒரு மக்களவை எம்பியும் தற்பொழுது இபிஎஸ் தரப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. லீகலாக பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுது, ரட்டலை முடக்கிடுவாங்க அல்லது கட்சி தலைமையகம் கூட இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுது. அதே நேரத்தில் இபிஎஸ் பக்கம்தான் பொதுக்குழு உறுப்பினர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்றனால அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார், பிரச்சனை இல்லை, இதெல்லாம் உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த விஷயம் சார் நடக்கும்னு எதிர்பார்க்கலாம்? இல்லை, இப்போ வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கட்சி வந்து ஒரு பக்கம் நிற்கிது. கிட்டத்தட்ட ஒரு 98% ஒரு பக்கம் நிற்கிது. ஒரு 2% ஆதரவாளர்களோட ஓபிஎஸ் நிற்கிறார். ஆனால் ஓபிஎஸ்க்கு வந்து மத்திய அரசில் செல்வாக்கு இருக்குது, மாநில அரசுலையும் செல்வாக்கு இருக்குது. அதனால் அவர் போராடி பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் ஒரு தைரியத்தில் இருக்கார். இதுதான் இன்றைய நிலவரம். இப்போ இதில் வந்து அரசியல் சக்திகள், அதிகார சக்திகள், மேல்நோட்டத்தில் இருக்கிறவங்க எப்படி காய் நகர்த்துறாங்க அப்படின்றத பொறுத்து எடப்பாடி வந்து சிக்கல்களை சந்திக்க நேரம். உடனடியாக 98% அவருக்கு வந்து ஃபேவராக இருந்தாலும் கூட உடனடியாக அவருக்கு நீதி கிடைச்சிரும் அப்படின்றது வந்து கொஞ்சம் சந்தேகம் தான். இழுத்தடிப்பாங்க. அந்த இழுத்தடிக்கிற காலகட்டம் அவர் எப்படி தாக்குப்பிடிக்க போகிறார், எப்படி பிஜேபி எதிர்த்தால் அல்லது பிஜேபி ஒரு நிர்பந்தம் கொடுத்தா அவர் மீண்டும் உள்ளே சேர்த்துக்கோங்க நிர்பந்தம் கொடுத்தா அது எப்படி ஃபேஸ் பண்ண போகிறார், அதில் தான் இருக்குது அவருடைய எதிர்காலம். கட்சி தலைமையகம் உரிமையியல் கோர்ட்டுக்கு போய் வாங்க வேண்டிய சூழல் வந்துருச்சு. தலைமையகம் யார் கையில் கொடுக்கறது அப்படின்னு ரெண்டு பேரும் தனித்தனியாக கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற சூழலில் யார் பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சார்? இல்லை, இது வந்து ஒரு செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட விஷயம்தான். இந்த கட்சி அலுவலகம்ன்றது வந்து அவங்க மாநாடு நடத்திக்கிட்டு இருந்த நேரத்தில் இவரை உள்ளே விட்டுட்டாங்க. உங்கள் பாதுகாப்பு கேட்டிருக்காங்கல்ல, அந்த பாதுகாப்பை கொடுக்கல. அவர் வெளிப்படையாக பெருந்திரளை கூட்டிகிட்டு ஒரு பெரிய ஊர்வலமாக முன்னாடியும் பின்னாடியும் உட்டு கட்டைகளோடு வர்றாங்க, ஒரு ஹாஃப் அன் அவர் வர்றாங்க, லைவ் டெலிகாஸ்ட் ஆகுது. இதை போலீஸ் தடுத்துருக்கலாம். நீங்கள் வாங்க, உங்கள் கட்சியால் உள்ளத்துக்கு வர்றதுக்கு உங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. மத்தியானத்துக்கு மேலே எல்லோரும் வந்துட்டு பிற்பாடு எல்லோரும் இருக்கிற நேரத்துக்கு, திறந்திருக்கிற நேரத்துக்கு அந்த ஆஃபீஸுக்கு போங்கன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி ஒரு பிரச்சனையை முன்கூட்டியே தவிர்த்துருக்கலாம். ஆனால் தவிர்க்கிறதுக்கு காரணம், இது பிரச்சனையாகணும், அதை பூட்டி வைக்கணும், ஒரு சிரமம் ஏற்படணும், பார்க்கலாம் என்னன்ட்டு அப்படின்ட்டு விளையாடி பார்க்குறாங்க. ஸோ ஓபிஎஸ் இபிஎஸ் உள்ளுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டாங்கன்னா அந்த கட்சி தானே பலவீனப்படும், அது நமக்கு நல்லது தானே அப்படின்ற ஐடியாவும். எஸ்
சார், இப்போ ஓபிஎஸ் தரப்பு அல்லது ஓபிஎஸ் திமுகவோடு கூட்டு வச்சு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இபிஎஸ் தரப்பில் நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க, அதுக்கான முகாந்திரம் என்ன இருக்குது? இல்லைப்பா, நீங்கள் வந்து அண்ணா திமுகன்ற ஒரு கட்சியை வந்து பலவீனப்படுத்துறது வந்து யாருக்கு பலனளிக்கும்? திமுகவுக்கு நிச்சயமாக பலனளிக்கும். ஒரு எதிர்கட்சியை வந்து பலவீனப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த எதிர்க்கு எதிரி நண்பனாக வச்சுக்குவோம். ஒரு ஒரு தற்காலிக ஏற்பாடு தான் இது. பன்னீர்செல்வம் வந்து தானாக வந்து அவங்க கையில் விழுந்திருக்கிறார் ஒரு ஆயுதமாக. அந்த ஆயுதத்தை கொண்டு எந்த அளவுக்கு அதிமுக பலவீனப்படுத்த முடியும்? அங்கே இருக்க இந்த மாதிரி செந்தில் பாலாஜி மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான இன்னும் ஒரு நாலஞ்சு ஆட்கள் எப்படியாவது தூக்க முடியுமா, அவங்கள பலவீனப்படுத்த முடியுமான்னு பார்ப்பாங்க. இதுதான் அரசியலில் இருக்கிற ஏற்பாடு. அப்படி பலகீனப்படுத்தினா அது பாஜகவுக்கும் சாதகமாயிடும் தானே சொல்கிறாங்க? கண்டிப்பாக, கண்டிப்பாக. இது நான் எனக்கு என்ன தோணுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை இந்த அசைன்மெண்ட்டை வந்து பிஜேபிக்கு வந்து பிஜேபி வந்து திமுகவுக்கு கொடுத்துருக்குமோ, இப்படி ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்குமோன்னு கூட நான் எனக்கு யோசிக்க தோணுது. பாஜக திமுகவோடு சேர்ந்து ஓபிஎஸ் மூலமாக இதை செய்து? ஏன் நான் அப்படி யோசிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எல்லா விஷயங்கள்லையுமே வந்து இப்போ வந்து திமுக அரசாங்கம் வந்து பாஜக அரசாங்கத்துக்கு பணிஞ்சு போகிறாங்க. எல்லா விஷயங்கள்லையும் எதிர்கட்சியாக இருந்தபோது ரொம்ப வீரியமாக, ஏன்னா பன்வாரிலால் புரோஹித்தெல்லாம் சாதாரணமாக சின்னதாக ஏதாவது ஒரு இடத்துல வந்து போய் இது பண்ணால் அவர் எப்படி வரலாம் போகலாம் பேசலாம் அப்படின்ற அளவுக்கு அவரை வந்து ஒரு கிடுகிடுக்க வச்சாங்க. அவரோட 10 மடங்கு மோசமான ஆளாக இப்போ இன்றைக்கி இருக்கிற கவர்னர் இருக்கிறார். அவர் மேடைக்கு மேடை பேசுகிறார். ஒரு பல்கலைக்கழக விழா, உயர்கல்வித்துறை தமிழக அரசின் கீழே இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகம், அதில் இப்படி விழா நடத்தணுன்றது தமிழக அரசு தான் தீர்மானிக்கணும். அவர் வந்து கௌரவ விருந்தினர் தான், ஆனால் அவர் தீர்மானிக்கிறார். எப்படி தீர்மானிக்கக்கூடிய சக்தி அவர்கிட்ட போச்சுன்னு யோசிங்க. இப்போ இதிலிருந்து இந்த அரசுக்கு ஒரு ஆளுமை திறன் இல்லை அப்படின்னு தெரியுது. இப்போ இந்த இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, பிஜேபியோட பிளான் எப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் கால் ஒன்றணும். தமிழ்நாட்டில் கால் ஒன்றணும்னா எந்த ஒரு கட்சியும் வளர்வதற்கு ஒரு வலுவான எதிரி வேணும். ஒரு எதிரியை காட்டி தான் இன்னொரு கட்சி வளருது. அதுதான் வந்து இந்திய அரசினுடைய இயற்கையாக இருக்குது. தமிழ்நாட்டிலையும் அப்படி தான் இருக்குது. அதிமுகவை காட்டி திமுகவும், திமுகவை காட்டி அதிமுகவும் வளருது. ஆனால் ரெண்டுமே திராவிட கட்சிகள் தான் இல்லையா? அதே அதுக்கு மாற்றாக ஒரு இந்துத்துவ தேசிய கட்சி, இன்னொன்று திராவிட மாடல் சித்தாந்தத்தை பேசக்கூடிய கட்சி. இது ரொம்ப ரொம்ப எதிரும் புதிரமாக இருக்குது இல்லையா? இந்த கொள்கைகள் பிஜேபியை எதிர்க்கும் போது அது திமுகவை வலுப்படுத்தும், ஆட்டோமேட்டிக்காக வலுப்படுத்தும். திமுக பலவீனமான திமுகவை தூக்கி எழுப்பியதே பிஜேபி எதிர்ப்பு தான் இல்லையா? அது நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து கால் ஊன்றணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் அதனுடைய ஊழல்கள், அதுதான் அவங்க அவங்கள அனுமதித்து பார்க்குறாங்க. நல்லா ஆடுங்க ஆடுங்க ஆடுன்ட்டு எப்படி இபிஎஸ் ஆட விட்டாங்களோ அதே மாதிரி இவங்க ஊழலை வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. வேடிக்கை பார்க்குறது நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க, ஆனால் நாங்கள் சொல்கிற திட்டங்களை, நாங்கள் போடுற சட்டங்களை நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதுதான் அவங்களுடைய அஜெண்டா, அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆளுநரை எதிர்க்கிறாங்களே சிலர்லாம், இப்போ டிஆர் பாலுலாம் ஆளுநரை தீவிரமாக எதிர்க்கிறார், கண்டிக்கிறாங்களே, அதுவும் நடந்துட்டு தானே சார் இருக்குது? இப்போ ஓபிஎஸோட பாஜகவோட சேர்ந்து திமுக எடப்பாடியை பலவீனப்படுத்தி இதன் மூலம் என்ன சாதிச்சிட முடியும்னு பார்க்கலாம் சார். அந்த கட்சி உயிர்ப்போடு இருக்கணும்னா அவங்க மேடையிலையும் அப்படியும் இப்படியுமா வந்து பிஜேபியை திட்டிக்கிட்டு இருக்கணும், ஆளுநரை வந்து யாராவது ஒருத்தன் திட்டிக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்களாம் வந்து சொல்லுவீங்க பார்த்தீங்களா அவங்க எதிர்த்துக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. செயல்பாடில் ஒரு கட்சி எப்படி இருக்குது, ஒரு அரசாங்கம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இவங்க வந்து ஒரு ரெட்டை வேஷம் போடுறாங்க. பிஜேபி எதிர்த்தால் தான் தமிழ்நாட்டில் ஒரு மரியாதைன்றதுனால அப்பப்போ எதிர்க்கிறாங்க. அவங்களுடைய சித்தாந்தவாதிகள் ஆர் ராசாவெல்லாம் பிரமாதமாக பேசுவார், டிஆர் பாலுலாம் பிரமாதமாக பேசுவார். அந்த மாதிரி ஒரு 10-15 பேர் இருக்காங்க திமுகவில் வந்து அந்த கொள்கை முகங்களாக வெளிப்படுவதற்கு. திருச்சி சிவா மாதிரியான ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்களாம் பேசினா மீ மறந்து கேட்பாங்க தொண்டர்கள், ஆகா நம்ம தான் உண்மையிலேயே சித்தாந்த பிடிப்புள்ள ஒரு கட்சின்ட்டு தொண்டர்களை நம்ப வைக்கிறது, மக்களை நம்ப வைக்கிறது. ஆனால் நடைமுறையில் இந்துத்துவ பாசிச சித்தாந்தத்தினுடைய மறைமுகமாக பணிந்து போடுறது. இது நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் சார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் கோயில் கும்பாபிஷேகங்கள்லாம் நிறையா நடந்துகிட்ருக்கு. கோர்ட்டு தீர்ப்பு இருக்குது. என்ன தீர்ப்புன்னா, கோயில் கும்பாபிஷேகங்களை நீங்கள் சமஸ்கிருதத்தில் நடத்துகிற மாதிரி தமிழ்லையும் சேர்ந்து நடத்துங்க. சமஸ்கிருதத்தை நடத்தலன்னு சொல்லலை. அது ஒரு 5 பிராமண அர்ச்சகர்களை ஏற்றுனீங்கன்னா ஓர்வார்களையும் ஒரு 5 பேரை ஏற்றுங்க. இவங்க தமிழ் மந்திரம் சொல்லட்டும், அவங்க சமஸ்கிருத மந்திரம், ரெண்டுமே இணைந்து நடக்கட்டுமே. இதுதான் வந்து கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பு. இதை எங்கேயாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்தா பண்ணுறதில்லை. எல்லாமே அவங்க தான் மேலே ஏறி பண்ணுறாங்க. ஓதுவார்களை கீழே பாய போட்டு உட்கார வச்சுருக்காங்க வேடிக்கை பாருங்கன்னு சொல்லி.
இது நடக்கிறது யாரு? திமுக அரசாங்கம். தமிழில் அர்ச்சனை வேண்டும் என்று பேசிய அரசாங்கம். ஸோ அந்த அடிப்படையிலிருந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாம். அப்போ அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுக எதிர்த்தால் அவங்களும் வளரலாம், பிஜேபி எதிர்த்தால் நாமளும் உயிர் போட இருக்கலாம், ஆனால் திமுக தேவையில்லை. ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தோம். பாஜக திமுக எல்லாரும் இணைந்து அதிமுகவை இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ? எஸ், அதான். இப்போ அவங்க ஃபியூச்சரை வந்து அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அது சாத்தியமா சார்? சாத்தியமாகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த சூழலை வந்து எடப்பாடி எப்படி பயன்படுத்திக்க போகிறாருன்றது இருக்கு. ஆனால் எடப்பாடி நான் நினச்சேன் முன்னாடி போட்டுருக்கேன், நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஒரு சாதாரண ஒரு அரசியல்வாதி, பெரிய ஆள், ஒரு தலைவராக எமர்ஜ் ஆகக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்னு நான் நினைக்கல. ஆனால் இந்த ஓ பன்னீர்செல்வத்தை விஷயத்தை அவர் வந்து ஹேண்டில் பண்ணார் பார்த்தீங்களா, ஒரு 5 வருஷம் பொறுத்து இருந்து பக்கத்தில் வச்சு சகிச்சுக்கிட்டு, அவர் கொடுக்குற குடைச்சல்கள்லாம் தாங்கிக்கிட்டு, ஒரு பக்கம் பிஜேபி சப்போர்ட்டு, ஏன்னா இன்னொரு பக்கம் சசிகலா சப்போர்ட்டு, முக்குளத்தோன்ற அந்த முத்திரை, ஒரு பெரிய சமூகத்தை சேர்ந்த, இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் ஒன்றுமே பண்ண முடியாமல், ஆனால் அவர் வந்து இவரை வந்து ஒரு சுயேட்சையாக செயல்பட முடியாத அளவுக்கு ஒரு நெருக்குதல் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதையெல்லாம் தாக்கு பிடிச்சிக்கிட்டு அவர் மேலே ஒட்டுமொத்த கட்சிக்கும் கோபம் வரும் வரைக்கும் காத்திருந்து, ஒரு பொதுக்குழுவில் ஒட்டுமொத்த தொண்டர்களும் எழுந்திருச்சு அந்த ஆள் வெளியேற்றுங்க அப்படின்னு குரல் கொடுக்குற வச்சார் பாருங்கள், அது வரைக்கும் பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணார் பாருங்கள். இது வந்து ஒரு சாமர்த்தியன்றது தான் என்னுடைய கணிப்பு. சசிகலாவையும் தினகரனையும் அந்த மன்னார்குடி குடும்பத்தை வந்து விலக்கி வச்சது ஒரு பெரிய சாமர்த்தியம், ஒரு தைரியம். அதுக்கு அடுத்ததாக செகண்ட் ஸ்டெப்பு, பிஜேபி வந்து பயங்கரமாக ஓபிஎஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் கூட இவரை விளக்குனா அவங்களுக்கு கோபம் வரும், அவங்கள சமாதானப்படுத்துறது கஷ்டம் அப்படின்றது புரிஞ்சும் கூட இந்த ஸ்டெப் எடுத்திருக்கிறாருன்னா அவருக்கு ஏதோ ஒரு மன உறுதிப்பாடு இருக்குது. ஆனால் சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஓபிஎஸ்க்கு பிஜேபி இவ்வளோ சப்போர்ட் அல்லது மத்திய அரசினுடைய சப்போர்ட் இருக்குது, மாநில அரசினுடைய சப்போர்ட் இருக்குன்னெலாம் சொல்கிறீங்க. அப்படியெல்லாம் இருக்கும்னா ரட்டலையை முடக்கிடுவாங்க, ஆஃபீஸை தரமாட்டாங்க 2024 அல்லது 26 வரைக்குமே கூட கொடுக்க மாட்டாங்க. அப்போ இபிஎஸ் கையில் ஒரு புதிய ஒரு சின்னம், ஒரு அதிமுகன்ற பேனர் இல்லாத ஒரு கட்சி பேர், ஒரு பிளவுபட்ட ஒரு கட்சி, இப்படி தானே இருக்கும். அது அதை வச்சு என்ன பண்ணிட முடியுன்ற கேள்வி இல்லாதா? இல்லை, நீங்கள் இதை வந்து கொடுக்காமல் தடை செய்வதன் மூலமாக, இழுத்தடிப்பதன் மூலமாக அவருக்கு ஒரு அனுதாபம் ஏற்படுமா இல்லையா? இல்லையா, அது 98% ஆதரவாளர்கள் அந்த ஆள்கிட்ட இருக்கிறாங்க, பொதுக்குழு நடத்தி நிரூபித்து காமிச்சிருக்கிறாரு. அப்போ ஒட்டுமொத்த கட்சியாக ஒரு பின்னணியில் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்களே, அட்லீஸ்ட்டு ஒரு 50-50 இருந்தால் கூட யார் அப்படின்றதில் ஒரு தீர்ப்பு சொல்லதில் ஒரு நியாயம் இருக்குது. மிக பெரும்பகுதி, கிட்டத்தட்ட 97-98% ஒருத்தருக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு வந்து கட்சி சின்னத்தை கொடுப்பதும் கட்சி அலுவலகத்தை கொடுப்பதும் ரெக்கக்னைஸ் பண்ணுறதும் நடக்கத்தானே வேணும். அது நடக்காமல் இவங்க தடுக்கிறாங்கன்னா அதுவும் கூட இவங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு படிக்கட்டாக போய் முடியலாம். எப்பயுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி வளருவாங்கன்னா, அவங்களுக்கு கடும் நெருக்கடிகள் கொடுக்க, இப்போ எப்படி ஓபிஎஸ் நெருக்கடி கொடுக்க, அதுதான் இவரை வந்து எடப்பாடியை வந்து ஒரு பெருந்தலைவராக உருவாக்குது, செதுக்குது, எப்படி டேக்கிள் பண்ணி எப்படி வர்றது அப்படின்றது. இப்போ வந்து நாலா பக்கமும், ஒரு பக்கம் திமுக, ஒரு பக்கம் பிஜேபி, இன்னொரு பக்கம் ஓபிஎஸ், இப்படியெல்லாம் சேர்ந்து அடிக்கும்போது இப்போ தான் வந்து இவர் வந்து புடம்போட்ட தங்கமாக உண்மையிலேயே அவருக்கு உறுதிப்பாடு இருந்தால் தலைவனாக வளரலாம். அப்படி உறுதிப்பாடு குழஞ்சி போனார்னா கட்சி அழிஞ்சு போயிடும். இப்போ செங்கோட்டையன் மாதிரி, செம்மலை மாதிரி, பொன்னையன் மாதிரி, தம்பிதுரை மாதிரி, எடப்பாடி பழனிசாமியை விடவே உயரத்தில் இருந்த தலைவர்கள் எல்லாம் அவருடைய அணியிலேயே இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது, வேலுமணி மாதிரி, தங்கமணி மாதிரி எடப்பாடிக்கு நிகரான அமைச்சர்களாக இருந்தவங்க, தலைவர்களாக இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அவர்களெல்லாம் ஒரு குடச்சலாக இருக்க மாட்டாங்களா, அல்லது அவங்கெல்லாம் சமாளிக்கிறதுக்கு இன்னும் கடினமான நபர்களாக இருக்க மாட்டாங்களா எடப்பாடியால்? இல்லை, அது இருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்சியை நடத்துறதுக்கு வந்து பெரிய அளவு ஃபண்டு வந்து தொடர்ச்சியாக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான மனநிலை வேணும். சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அதை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான மனநிலை கொண்டவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அது வந்து இவர்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியுது. பரவலாக அந்த ஃபண்டை வந்து ஃப்ளோ பண்ணிக்கிட்டே இருக்கார் தொடர்ச்சியாக. இவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா, சசிகலாவோ இல்லை ஜெயலலிதாவோ இருந்திருந்தாங்கன்னா ஒவ்வொரு அமைச்சர்களையும் இப்படி சம்பாதிக்க விட்டுருக்க மாட்டாங்க. அப்படியே சம்பாதிச்சாலும் பெரும்பங்கு அவங்களுக்கு கப்பம் கட்டிட்டு அவங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இவர் வந்து ஃப்ரீயாக விட்டார். ஃப்ரீயாக விட்டதோடு இல்லாமல் அந்த காலகட்டத்திலையுமே திமுக எம்எல்ஏக்கள், திமுக முக்கிய தலைவர்களை வந்து அவர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தார். இப்போ ஒரு நெடுஞ்சாலைத்துறை
ஒரு ஆர்டர் இருக்குன்னா எந்த பகுதியில் அந்த ரோடு போதோ அந்த தொகுதிக்கு உட்பட்ட திமுக எம்பி எம்எல்ஏக்கள் யாராவது இருந்தாங்கன்னா கான்ட்ராக்டர் நேரடியாக அங்கே அனுப்பிச்சு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுத்துருங்க பாவம் சம் பர்சன்டேஜ் கொடுத்துருங்க அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் வந்து அந்த ஆள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான அம்சம் கிடையாது. ஆனால் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திமுக அதிமுகன்றதே கூட ஒரு வந்து ஒரு அரசியல் வியாபாரத்தினுடைய மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவதற்கான ஒரு பக்குவம் வந்து காலப்போக்கில் கிடைக்கும். ஏன்னா எல்லாரையுமே நீங்கள் மதிக்கிறது மூலமாகவும் அனுசரித்து போகிறது மூலமாக தான் ஒரு கட்சியை நடத்த முடியும். இப்போ வந்து தம்பிதுரை இந்த கட்சியை உடைக்கிறது மூலமாக அவருடைய எதிர்காலம் தான் போகும். செங்கோட்டையன் வந்து இவரோட மிகப்பெரிய சீனியர், ஆனால் அவர் ஏன் அமைதியாக இருக்கிறாருன்னா இந்த கட்சிக்குள்ளே இருந்தால் தான் அவங்களுக்கு மரியாதை, இந்த கட்சிக்குள்ளே இருந்தால் தான் அவங்களுக்கு வாழ்க்கை இல்லையா, இதில் இங்கே தான் வளர்ந்து வந்திருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்குமே அது ஒரு சர்வைவல் தானேங்க, எல்லாருக்குமே அது ஒரு சர்வைவல். அப்போ அனுசரித்து போகக்கூடிய இப்போ இவருக்கும் தெரியும், இப்போ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லை, ஏன்னா இவருக்கு யூகா கிடையாது, காலில் விழுந்து போய் பதவி வாங்கினவர் தான். இப்போ பெரிய தமிழறிஞரோ இல்லை பெரிய புத்திசாலியோ பெரிய ஆரேட்டரோ எதுவும் பெரிய நிர்வாகியோ எதுவுமே கிடையாது. ஏன்னா ஆனால் ஓரளவுக்கு இந்த ஒரு கட்சி அமைப்பில் எந்தெந்த மனிதர்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், மேல்மட்டத்திலேருந்து அடிமட்டத்திலும் உள்ள நிர்வாகிகளை எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும், அவங்களுடைய கிரீவன்சஸ் வந்தால் பிரச்சனைகள் வந்தால் எப்படி அதை வந்து காது கொடுத்து கேட்கணும், அதை தீர்த்து வைக்கணுன்றதில் ஓரளவுக்கு பெரிய அளவில்னாலும் கூட ஓபிஎஸ்ஸோட பல மடங்கு பெற்று அதை அந்த விஷயத்தில் தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் செய்வதாக இருக்கட்டும், எல்லாரோடையும் தொடர்பில் இருக்கிறதா இருக்கட்டும், யாருக்காவது ஒன்று தேவைப்பட்டால் உடனடியாக அதை செய்கிறதா இருக்கட்டும், இதில் வந்து ஓரளவுக்கு கெட்டிக்காரராக இருக்கிறத அந்த கட்சியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அப்போ இது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை வந்து இப்படியே கொண்டு சென்று விடுவார் அப்படின் தான் நமக்கு தோணுது. சார், இப்போ டிடிவி தினகரன் சசிகலா ஃபேக்டர்ஸ் அவங்க அவளோட டிசிஷன்ஸ் என்னவாக இருக்கும் சார்? இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்களே ஒன்று சேர முடியாதவர்களாக இருக்காங்க. சசிகலாவும் தினகரனும் ஒன்று சேர முடியுமா? முடியவே முடியாது. தினகரன் வந்து தன்னுடைய தலைமையின் கீழே சசிகலா வந்து நினைக்கிறார், அந்தம்மா நான் ஜெயலலிதாவுக்கு அடுத்த நிலைமையில் இருந்தேன், நீ என்னடா பொடி பையன் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நீ ஜெயிலில் போய் உட்காந்துக்கிட்ட, நீ இல்லாத நேரத்தில் இந்த கட்சியை யார் நடத்தினா? நான் தான் நடத்தினேன். இத்தனை பேர் யார் மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தா? நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு அவர் பார்க்குறாரு. அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றுபடலை. அவர் ஃப்ரஸ்ட்ரேஷனான சசிகலா வந்து திவாகரனை நாடுறாரு. இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருக்குறாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் ஓ பன்னீர்செல்வத்தை இவங்களால் சேர்த்துக்க முடியுதா? இவங்க ஒன்றுபடும் குறைந்தபட்சம் இந்த முக்குளத்து முக்கியஸ்தர்களான சசிகலாவும் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் மூணு பேரும் உட்கார்ந்து பேசுகிறதுக்கு தயாராக இருப்பாங்களா? யோசித்து பாருங்கள். அது முடியல அவங்களால. ஏன்னா இந்த அம்மாவுக்கு வந்து முதல்ல நம்மளை வந்து கவுத்தவன் ஓபிஎஸ் தான். போய் அங்கே முதல்வராகாமல் தடுத்தவர் அவர் தான். ஆமாம், இது வந்து ஆரம்பித்து வச்சவர் அவர் தான். அவர் தான் முத முதல்ல பிஜேபி கையில் போனார். ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கும்போதே அவர் வெங்கையா நாயுடு கைக்கு போயிட்டார். அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் அவர் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தார். ஒவ்வொரு நியூஸையும் வந்து பிஜேபிக்கு பாஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்போயே இந்த அம்மா ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு. அதனால தான் இவங்க வந்து எடப்பாடியை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் கட்சிக்கு லாயலாக இருந்தவர் ஜெயலலிதா இல்லைன்னவனே ட்ராக் மாறுறாரு அப்படிங்கும்போது தான் அந்த அம்மா சுதாரிச்சுக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு தெரியும் ஓபிஎஸ்ஸை ஒருபோதும் நம்ப முடியாது. ஆனால் இபிஎஸ்ஐ எதிர்ப்பதற்காக ஓபிஎஸ்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இவரும் சசிகலாவை ஒரு ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்தி எடப்பாடியை மிரட்டிக்கிட்டு இருந்தார். ஆக ஒருத்தர் பயன்படுத்திக்கிறதுல தான் குறியாக இருந்தாங்க. ஆத்மார்த்தமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவலை. ஸோ அதனால் எடப்பாடி இப்போ எடப்பாடியோட ரூட் கிளியர். எஸ், அவர் வந்து இப்போ இன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு கேள்விக்கு அப்பாற்பட்ட எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக இருக்கிறார். அப்போ ஒரு சுதந்திரமாக செயல்படலாம். பிஜேபி இப்போ பிஜேபி வந்து நெருக்குதல் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு போகலான்னு அவருக்கு தோணிடுச்சுன்னா அதை பண்ணிடுவார். அவர் பிஜேபி எதிர்த்துருவாருன்றீங்க? எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் வந்து இந்த மாதிரி இப்போ பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிஜேபி ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கணும். அதுதான் கட்டச்சு. ராமதாஸ் சொன்னார்ல, ஒரு ஒட்டுமொத்த கட்சியாக அங்கே இருக்குன்றது கண் கூட தெரியுதில்ல உங்களுக்கு, அது நீங்கள் வாழ்த்து சொல்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ நீங்கள் வந்து ஓபிஎஸ்ஸை வந்து ஒரு ஆதரிக்கிறீங்கன்றது வந்து மறைமுகமான ஒரு செய்தியாக கொடுக்குறீங்க. அது புரியாது அவர். இந்த சமயங்கள் எடப்பாடிக்கும் புரிஞ்சிருக்கும். ஆ, புரிஞ்சிருக்கும்ல. அப்போ வந்து அவர் அதுக்கு அப்போ அவர் வந்து இதை வெளிப்படையாக பேச முடியாது. பிஜேபியை எதிர்ப்பதை அவர் வெளிப்படையாக பேச மாட்டார்.
ஆனால் அதற்கான நடவடிக்கைகளில் அவர் வந்து திட்டமிட்டிருப்பார். அதனால் அதில் ஒரு அம்சம்தான் அவர் ராகுல் காந்திட்ட பேசினது. ராகுல் காந்திட்ட பேசினா பிஜேபி தலைமைக்கு கோவம் வருமா வராதா? அவர் பண்ணியிருக்காரா இல்லையா? எப்படி சார் பேச முடியுது? அப்போ அவரும் ராகுல் காந்தியும் பேசுகிறார். அப்படி பேசினா வந்து ஸ்டாலின் ஏதாவது தப்பாக நினைப்பாருன்னு யோசிச்சிருக்கணும்ல? அவரையும் யோசிக்கல. அவங்கக்கிட்ட அந்த ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு நெருக்கம் போயிட்டுருக்கு அப்படின்ற செய்தி அவருக்கும் தெரியுது. அப்போ ஆல்டர்னேட்டிவாக இப்பயே சுதாரிச்சுக்கணும் அப்படின்னு ரெண்டு பேர் பேசுகிறாங்க. ஸோ எல்லாமே தேர்தல் கணக்கும் இதில் இருக்குல்ல? இருக்குது. 2024 எடப்பாடி வர்சஸ் பிஜேபின்னு கூட வரலாம், நிலைமை வரலாம். இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் வந்து 2024 தேர்தலில் திமுக என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்க போகுது, அது வெளிப்பு மறைமுகமாக பிஜேபியை ஆதரித்து கொண்டிருந்த நிலையை மாற்றிக்கொண்டு வெளிப்படையாகவே ஆதரிக்குமா அப்படின்றது வந்து தெரியல. அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்துகிட்டா அதுதான் வந்து எடப்பாடிக்கு ஜாக்பாட் பரிசு. அது அவருடைய வளர்ச்சி எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும், எவரெஸ்டில் போய் உட்காந்துடலாம். ஸோ இந்த வாய்ப்பை எடப்பாடி பயன்படுத்திக்கிட்டார்னா பெரிய பெரிய அளவுக்கு எமர்ஜி ஆகி நிற்கிறதுக்கு செய்வாரா? செய்கிறதுக்கு வேறு வழி இல்லை. எல்லா பக்கமும் அடித்தா என்ன பண்ணுவார் அவர்? ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தானே ஆகணும். நன்றி சார், உங்களோட இணைவுக்கும் நீங்கள் பகிர்ந்து உள்ள கருத்துக்களுக்கும் நன்றி. நன்றி. Meenakshi Academy of Higher Education and Research, Asia's greatest brands. Admissions open. Apply online. ஹரி இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் யானை வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.